வணக்கம் நண்பர்களே இது ஷைன் சுக்கின்னு அறிப்படலாம் வாங்க கிளாஸ் த்ரீ மொதல் கிளாஸில் எப்படி வந்து நீங்கள் ஸ்டாண்டே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி செயின் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ரெண்டாவது கிளாஸில் அதோட செகண்ட் ஸ்டெப்பாக வீத்தையல் போடுறத பார்த்தோம் அதாவது மேலையும் கீழையும் ஒரே மாதிரி வந்து வீத்தையல் போட்டு எப்படி இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்செல்லாம் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீத்தையலோட பார்த்தோம் ஸோ ரெண்டு கிளாஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக வந்து ஆர் எம்ப்ராய்டரி போட முடியும் இன்றைக்கி கிளாஸில் தேர்ட் செஷனில் ஜிக்சாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம் இது இப்போ நம்ம போன செஷனில் பார்த்தது வி ஸ்டிச்சு இந்த செஷனில் பார்க்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச் இது விவியாக வந்து அந்த தையல மேலையும் கிளியும் போட்டோம் இது ஜிக்ஸாக் வந்து ஒரே செயின்னு ஒரே செயின் கரெக்டாக வந்து அந்த வீயாக வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் த்ரெட் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் வேணும் அதனால் ரெண்டு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் டியூலிப் நீடிலில் பதிமூணாம் நம்பர் ஊசி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இது மாதிரி ஜிக்ஸாக வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் போடலாம் சின்னதாக வேணும்னாலும் போடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது மாதிரி ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸாக நான் எண்ணில் இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு நாட் ஒன் பண்ணிக்கலாம் நாட் பண்ணிவிட்டு இந்த செயினை வந்து அடுத்து பக்கமாக போடாமல் கொஞ்சம் இழுத்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வாங்க அந்த செயினை இழுத்து இங்கே கொண்டு வந்து நாட் வைக்கிறேன் இப்போ செயின் போட்டாச்சு போட்டதும் அதுக்கு பக்கமாக சின்னதாக ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க திருப்பியும் பாருங்கள் இப்படி இழுத்துடுறோம் இழுத்து இந்த நூலை அப்படியே பிடிச்சி இந்த லூப்பை இந்த ஊசிலேயே அப்படியே கரெக்டாக வந்து இழுத்து இந்த மூணு வரைக்கும் வந்து கொண்டு வந்து முடிக்கிறோம் முடிச்சுட்டு நாட் வைக்கிறோம் இதே தான் பண்ண போகிறோம் இப்போ இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்து நீளமாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கமாக ஒரு நாட் வைக்கிறோம் இதுதான் வந்து ஜிக்சாக் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் வந்து நம்ம பழகிட்டோம்னாலே போதும் இழுக்கிறோம் இந்த லூப்பை வந்து கரெக்டாக வந்து இந்த எண்டு வரைக்கும் இழுத்துட்டு இங்கே சின்னதாக ஒரு நாட் வைக்கிறோம் வந்து இருக்கிறோம் ஒரு நாட்டு அப்படியே வந்து மாற்றி மாற்றி வந்து ஜிக்சாக்காக வந்து போட்டுகிட்டே வரோம் இதுதான் பேஸ் ஸ்டிச்சு இந்த இழுத்து நம்ம நாட் வைக்கிறதா வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு அதாவது நிரப்புறோம் இல்லையா ஃபுல்லாக வந்து நிரப்பு தையல் ஹெவியாக நிரப்புற தையல் எல்லாத்துக்குமே இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மெத்தடு தான் இது பேசிக் மெத்தடு இதை நம்ம பழகிட்டோன்னாலே போதும் நம்ம தாராளமாக வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடலாம் நம்ம இப்போது பேசிக்காக வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டதும் எப்படி வந்து ஃபில்லிங்கில் இந்த ஸ்டிச் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு கோடு வந்து போட்டுக்கோங்க ரெண்டு கோட்டோட பேஸுக்கு வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கோட்டுக்கும் வந்து கரெக்டாக அவுட்லைன் வந்து செயின் போட்டுக்கோங்க முதல்ல பழகுறப்போ நம்ம அவுட்லைன் வந்து செயின் போட்டுட்டு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபில்லிங்காக எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இப்போ செயின் போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து இந்த பேஸ் செயின் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ இந்த செயினில் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே எப்படி இழுத்தோமோ அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக இழுங்க இழுத்துட்டு அதுக்கு நேராக இங்கே இன்னொரு லாக் செயின் கொடுங்க இது வரைக்கும் கரெக்டாக எடுங்க எடுத்துகிட்டு லாக் செயின் இது இந்த தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பழகிறப்பவே வந்து உங்களுக்கு இதை கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நம்ம தாராளமாக வந்து ஹாரி ஒர்க் பண்ண முடியும்னு ஸோ இதை கரெக்டாக வந்து தேர்ட் ஸ்டெப்பில் நேராக வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து செஞ்சு பழகுனா போதும் இவ்வளோ தூரம் வந்து எடுத்து அந்த நம்ம இந்த இழுக்கிறோம் இல்லையா இது இழு இழுத்து அதை போடுறது வந்து கரெக்டாக வந்து அந்த நாட் வந்து அந்த செயினை கவர் பண்ணி போடுறோம் இவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த இந்த செயின் நம்ம போட்டிருக்கிற பேஸ் செயின் வரைக்கும் கொண்டு வந்து இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டை இந்த செயினோட வெளியே போட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி நேராக வந்து வரும் இப்போது நம்ம முதல்ல பழகுறது வந்து நேராக வந்து எப்படி வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத பழகிறோம் அடுத்து வந்து எப்படி இதுலேயே வந்து கிராஸாக எப்படி போடணும் அப்படிங்கிறதும் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி போடணும் அப்படிங்கிறத பழகிருங்க இதை நல்லா வந்து பழகிட்டாலே போதும் தாராளமாக நீங்கள் கிராஸாக இல்லை எப்படி வேணும்னாலும் எந் எந்த ஷேப் வேணும்னாலும் இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் போடலாம் இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் இழுத்து நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறீங்க இதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து கிராஸாக எப்படி கொஞ்சம் எம்போஸ்டாக போடணும் எப்படி உள்ளே த்ரெட்டு கொடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் செஷன் த்ரீயில் இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு செஷனில் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்லேயே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் கண்டினியூவஸாக பாருங்கள் கரெக்டாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தாராளமாக நீங்களும் ஆரி ஒர்க் போட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கிளாஸ் செஷனில் மீட் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் வாரம் ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கேன் அதாவது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி ரெண்டு கிழமையில உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வரும் ரெகுலராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்னா நீங்கள் பழகணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரி கிளாஸில் வந்து வரும் இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பழகிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்